வெல்கம் டு எஸ்எம்எஸ் வி தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோயத்தில் பேரிச்சம்பழம் மரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுதான் நான் வேலை பார்க்குற வீடு. இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு மரம் மூணு மரம் அப்படி வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் எப்படி தென்னை மரம் வச்சுருக்காங்க, வீட்டுக்கு வீடு நிறைய பக்கம் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி வந்து இங்கே பேரிச்சம்பழம் மரம் வச்சுருப்பாங்க. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீடு பாருங்க, சூப்பராக இருக்கும். பேரிச்சம்பழம் வந்து இன்னும் பழுக்கில், இது வந்து இன்னும் ஒரு மாதம் ஆகும். நம்ம ஊரில் இந்த இலந்தக்காய் இருக்குல்ல, மலை இலந்தக்காய் அந்த மாதிரி சைஸில் தான் இருக்குது. அது இன்னும் ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பெருசாகி பழுத்துரும் பாருங்கள். எப்படி சட சடையாக தூங்குது. இன்னும் நிறையா இடத்துல இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இங்கே வந்து தண்ணி பிடிச்சிட்டு போகிற ஏரியா. இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது, பயங்கரமாக சடசடியாக தொங்குது. ஒரு மரத்துக்கு 10 குலா 8 குலா அப்படி ஓடுது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், திராட்சை பழம் மாதிரியே தான் இருக்குது. அடுத்து வந்து பழுக்கிற டைமில் ஒரு வீடியோ போடுறேன், நம்ம சேனலில் பார்க்கலாம். இது பழுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. இதே வந்து இதில் வந்து கவர் ஒன்று மாட்டுவாங்க, அந்த கவர் மாட்டுற வீடியோ வந்து அடுத்த வீடியோவை போடுறேன். இதில் வந்து கவர் மாட்டி இது பண்ணுவாங்க, ஒர்க் வேலை செய்வாங்க. அதில் அது வந்து இருக்குது, அடுத்த வீடியோவை பார்க்கலாம். எல்லா வீட்டுக்கு வீடு மரம் வச்சுருக்காங்க. பேரிச்சம்பழம் மரம் தான் ஃபேமஸுங்க பாருங்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் பேரிச்சம்பழம் மரம். இந்த மண்ணுக்கு இந்த மரம் சூப்பராக இருக்குது. பழம் பேரிச்சம்பழம் வந்து வேணும்னா ஃப்ரீயாகவே சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து பழுக்கிற டைமில் கீழே விழுதும் அதை எடுத்து போய் சாப்பிட்லாம். அல்லது பேரிச்சம்பழத்துக்கு பஞ்சம் வராது இங்கே கோயத்தில். ஏகப்பட்டது அந்த பழம் பழுக்கிற டைமில் யார் வேணாலும் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பயங்கரமாக கிடைக்கும். சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு. இந்த பக்கம் பாருங்கள் எப்படி சடசடியாக தூங்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அப்படியே ஹாச்சாசில் இது மாதிரியே தான் இருக்குல்ல, இந்த திராட்சை பழம் மாதிரியே இருக்குது, பச்சை திராட்சை மாதிரி. அது இன்னும் கொஞ்சம் பெருசாகி அதுக்கப்புறம் பழுக்கும். பழுக்கிற டைமில் ஒரு வீடியோ போடுறேன். அது எவ்வளோ தண்ணி விட்றோமோ அந்த அளவுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது. கொஞ்சம் நிறையா வச்சுருக்குங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட குலை போட்டிருக்கு. உரம் போடணும், தண்ணி கரெக்டான முறையில் வச்சு பராமரித்தோம்னா நல்லா தாக்கியது. கொஞ்சம் அப்படி சரியில்லாமல் மரம் தான் 4-5 அந்த மாதிரி பழம் போடுது. இதெல்லாம் ஏகப்பட்ட கிலோ கணக்கு வரும். ஒரு மரம் 20 கிலோ 30 கிலோ பழம் வைக்கும். இதை இவங்க சேல்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே பறித்து சாப்பிடுவாங்க. இவங்க சொந்தக்காரங்களுக்காக கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பறித்து இங்கே கீழே வச்சிடறாங்க, கவருக்கு கவர் பண்ணி யார் வேணாலும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி புறான ஏரியா. பெருச்சம்பழம் வேணும்னா இது எத்தனை கிலோ வேணாலும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இங்கேருந்து பார்சல் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புறதுனா தான் அதுக்கு பார்சல் காசு அதிகம். அது கணக்கு பண்ணால் அங்கேயே வாங்கிக்கலாம் காசு. காசு அது இந்தியாவிலே பார்சல் பண்ணுற அந்த காசு அதிகமாக வருது.
எந்த பக்கம் பார்த்தாலும் வீட்டுக்கு வீடு பெருஜம்பழம் மரம் தான். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கண்ணு தான் இது. இந்த சின்ன கண்ணில் ரெண்டு மூணு கொள்ள போட்டுருக்கு பாருங்க. அப்படி பச்சை திராட்சை மாதிரி இருக்குதுங்களா? இந்த மலை இழந்த காருக்குலாம் அந்த சைஸ் தான் இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த திரையில் தெரிகிற வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்கும். கோயத்து A to Z வீடியோ போட்டுட்ருக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.